யாத்திராகமம் 8 23 வசனத்தை பாருங்கள். யாத்திராகமம் 9 அதனுடைய 6 வசனத்தை வாசித்து பாருங்கள். யாத்திராகமம் 10:23 வசனத்தை வாசித்து பாருங்க. 11 அதனுடைய 7 வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது 12:40-46 வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருந்தபோது எகிப்துக்கும் இஸ்ரவேலுக்கும் வித்தியாசத்தை கர்த்தர் காண்பித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருந்தாங்க, எகிப்து எங்கும் கர்த்தர் வண்டுகளினால் வாதித்தார். இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு வண்டு கூட இல்லாதபடி கர்த்தர் தேசத்தை வித்தியாசப்படுத்தினார். எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தபோது எகிப்து எங்கும் அந்தகாரம் உண்டாயிருந்தது, ஆனால் இஸ்ரவேலின் தேசத்தின் வீட்டில் வாசலிலேயோ வெளிச்சம் உதித்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்தபோது எகிப்து எங்கும் கர்த்தர் ஜனங்கள் எல்லாம் தடவி தடவி நடந்தார்கள். இஸ்ரவேல் பேரொளியாய் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாய் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருந்தபோது ஓலங்களும் ஒப்பாரிகளும் கூக்குரலும் அழுகுரலும் உண்டாயிருந்தது, ஆனால் இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு ஆடு மாடு கூட மரிக்காதபடி கர்த்தர் வித்தியாசப்படுத்தி தேவன் அதிசயங்களை காண பண்ணுகிற ஆண்டவர். மல்கியா 3:18 சொல்லுகிறது, ஜெபிக்கிறவனுக்கும் ஜெபிக்காதவனுக்கும் வித்தியாசம், பரிசுத்தமா இருக்கிறவனுக்கும் பரிசுத்தம் இல்லாதவனுக்கும் வித்தியாசம், ஊழிய செய்யறவனுக்கும் ஊழிய செய்யாதவனுக்கும் வித்தியாசம், கர்த்தருக்காக நிற்கிறவனுக்கும் இல்லாதவனுக்குரிய வித்தியாசத்தை இந்த கடைசி காலத்துல தேவன் காண்பிப்பா. இந்த உலகத்துல நாம் எகிப்தா இருந்தாலும் இந்த உலகத்துல கர்த்தரை நம்பி ஜெபிக்கிற விண்ணப்பம் பண்ணுகிற தேவ சமூகத்துல போராடுகிற பிள்ளைகளை வித்தியாசப்படுத்துவா. இந்த எலெக்ஷன்ல வித்தியாசப்படுத்தி காண்பிப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. வித்தியாசப்படுத்துகிற ஆண்டவர். எல்லாம் அழுகுறான். இஸ்ரவேல் தேசத்துல ஒரு ஆடு மாடு கூட மறிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்படிதான் செய்வார். எல்லா பக்கம் எதுனாலும் நடக்கலாம், உலகமே பஞ்சமா இருக்கலாம், உலகமே எலியா வானத்தை அடைச்சி 3 தேசத்துல மழையும் இல்லை பனியும் இல்லை, முழு பஞ்சம். ஆனால் எலியாவுக்கு மட்டும் விடிய காலத்தில் அப்பம், சாயங்காலத்தில் அப்பம், விடிய காலத்தில் இறைச்சி, சாயங்காலத்தில் இறைச்சி. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் போஷிப்பான். பஞ்ச காலத்திலும் கர்த்தர் போஷிக்கிறவர். அவரை நம்புற பிள்ளைகளை வித்தியாசப்படுத்துவா. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க கர்த்தரை நம்பி விசுவாசிக்கிற பிள்ளைகளா இருந்தா உலகம் முழுவதும் கொள்ளை நோய் வரும். கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம ஒன்னும் தொடாதபடி கர்த்தர் வித்தியாசப்படுத்துவா. உலகம் முழுவதும் பஞ்சம் வரும், ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை தேவ ஜனத்தை தேவன் போஷிப்பா. ஆமென். இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்தியாவை பஞ்ச தேசம்னு டிக்ளேர் பண்ணிடுவாங்க. இன்னும் ஏன் டிக்ளேர் பண்ணாம இருக்காங்க தெரியுமா? பிகாஸ் ஆஃப் எலெக்ஷன். தேர்தலுக்கு அப்புறம் இந்திய தேசம் பஞ்ச தேசம்னு டிக்ளேர் பண்ணிடும். ஆல்ரெடி இந்தியா பஞ்சத்தில் தான் இருக்கு. காமிச்சுக்கிறாங்க எலெக்ஷனுக்காக. ரஷ்யாவில் புதின் அதிபராக இப்போ ஆயிட்டார். எலெக்ஷன் இப்போ தான் முடிஞ்சது. 2030 வரைக்கும் இனி புதின் தான் அதிபர். 2030 வரைக்கும். ஏன் இன்னும் ஒரு யுத்தம்னு டிக்ளேர் பண்ணாமல் இருந்தார்னா, பிகாஸ் ஆஃப் எலெக்ஷன். அமெரிக்காவில் ட்ரம்ப் எலெக்ஷன் நடக்குது, அதிபர் எலெக்ஷன் நடக்குது. ட்ரம்ப் தான் நிற்கிறாரு, பழைய அதிபர் தான் நிற்கிறாரு. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பாருங்கள், பஞ்ச தேசம் அமெரிக்காவை டிக்ளேர் பண்ணிடுவாங்க. எல்லாம் எலெக்ஷனுக்காக வெயிட்டிங். ஹலோ, எல்லாம் எலெக்ஷனுக்காக தான். ஈரான், இஸ்ரேல் தேசம் வார் எப்போ வேணாலும் டிக்ளேர் பண்ணிடுவாங்க. தேர்ட் வேர்ல்டு வார் எப்போ வேணாலும் வரும். இதெல்லாம் கடைசி காலத்தின் அடையாளம். ஆனால் நான் சொல்கிறேன், கத்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் அடைக்கலமாக இருப்பார். கத்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு எந்த சேதமும் வராது. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. உம்மாலாகாத காரியம், உம்மாலாகாத காரியம், உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே அல்லேலூயா ஆகும். உம்மாலேதான் ஆகும், உம்மாலேதான் எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே
எனக்காக யாவையும் கை எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே அப்பா அன்பே சொல்லி முடியாத நீரே ஐயா நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் ஐயா நீரே சொல்லி சத்தமா பாடுங்க எண்ணி முடியாத அதிசயம் ஓஹோ அப்பா உமக்கு ஸ்தோத்ர அன்பே உமக்கு ஸ்தோத்ர உம்மாலாகாத காரியம் உம்மாலாகாத காரியம் எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா ஆகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாமாகும் அல்லேலூயா உம்மாலே தான் நம் விண்ணப்பத்தை கேட்டு அதிசயத்தை காண பண்ணுவா அல்லேலூயா நமக்காக வழக்காடி அதிசயங்களை காண பண்ணுவா நம்மளை வித்தியாசப்படுத்தி அதிசயங்களை காண பண்ணுவா பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்